பாங்குள்ள இன்றைய நாளில் திருவையானது ஆண்டவருடைய திருவுடல் திருத்தத்தினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. நற்கருணைக்கு என்று ஒரு தனி விழாவை திருச்சபையானது இன்றைய நாளிலே கொண்டாடுகின்றது. ஏனென்றால் நற்கருணையினுடைய முக்கியத்துவத்தை, திருப்பலியினுடைய முக்கியத்துவத்தை இறை மக்கள் எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை ஒரு தனி விழாவாக திருச்சபையானது கொண்டாடுகின்றது. திருப்பலியும் நற்கருணையும் திருச்சபையினுடைய தொடக்க காலத்தில் இருந்தே திருச்சபையை உருவாக்குகின்ற, வலுப்படுத்துகின்ற, வழிகாட்டுகின்ற ஒரு அருட்சாதனமாக இருந்தது, இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய இரண்டாவது வாசகத்தில் பவுல் அடியார் நற்கருணையை பற்றிய செய்தியை நமக்கு சொல்கின்ற பொழுது, நற்கருணைதான் நம்மை ஒரு குடும்பமாக, ஒரு திரு அவையாக இணைக்கின்றது. ஒரே உடலிலும் ஒரே கிண்ணத்திலும் பங்கு பெறுகின்ற நாம் ஒன்றாக உருவாகின்றோம், ஒன்றாக வளர்கின்றோம், ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அந்த அளவுக்கு பவுலடியார் திருத்தூதர்கள் காலத்திலேயே நற்கருணையினுடைய முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது. திருச்சபையினுடைய பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு புனிதர்களும் பல்வேறு திரு அவையினுடைய தந்தையர்களும் நற்கருணையினுடைய முக்கியத்துவத்தையும் அந்த திருவுடல் திருரத்தத்தின் வழியாக இயேசு எவ்வாறு நம்முள் உரைகின்றார் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றார்கள். இன்றைய நாட்களில் ஊரடங்கு ஒருவேளை இல்லை என்று இல்லாமல் இருந்திருந்தால் இன்று நாளை என்றெல்லாம் இறை மக்கள் புனித பதுவை அந்தோணியாருடைய விழாவை கொண்டாடியிருப்பார்கள். புனித பதுவை அந்தோணியாருடைய வாழ்விலும் நற்கருணைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தவர். நற்கருணை பக்தி இல்லாத மக்களை மாற்ற வேண்டும், திருத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு போதித்த பொழுது மறைநூலை விளக்கி மறைநூலின் வழியாக ஆண்டவருடைய பிரசன்னம் நற்கருணையில் இருக்கின்றது என்பதை அவர் எடுத்துச் சொல்ல முயன்ற பொழுது பல பேர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக ஒரு மாற்று வழிமுறையை அவர் கையாளுகின்றார். அவர்களை பார்த்து ஒரு சவால் விடுகின்றார். நான் நற்கருணையை வெளியில் எடுத்து வருகின்றேன். அவ்வாறு வெளியில் எடுத்து வருகின்ற பொழுது உங்க ஊர் தலைவர் பயணம் செய்யக்கூடிய அந்த கழுதை நற்கருணையை வணங்கும் என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நற்கருணையில் ஆண்டவர் இருக்கின்றார், இயேசு பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதை ஏற்றுக்கொள்வீர்களா என்று ஒரு சவாலை முன்வைத்த பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவ்வாறு வழிபாடு முடிந்து நற்கருணையை கையில் ஏந்தியவராக புனித அந்தோணியார் வெளியிலே வருகின்ற பொழுது அந்த கழுதையை மூன்று நாள் பட்டினி போட்டிருக்கின்றார்கள். பட்டினி போட்ட கழுதைக்கு பக்கத்திலே ஒரு தீனியை, அது உண்ணக்கூடிய அந்த உணவை வைத்திருக்கின்றார். பட்டினி கிடைக்கின்ற கழுதை முதலில் தேடுவது உணவைத்தான் தேட வேண்டும். ஆனால் கட்டி இருக்கப்படுகின்ற அந்த கழுதை அவிழ்த்து விடப்படுகின்ற பொழுது அது உணவை நாடி செல்லாமல் நற்கருணை வழியாக வெளிப்படுகின்ற அந்த ஆண்டவரை கையில் ஏந்திருக்கக்கூடிய புனித அந்தோணியாரை நோக்கி அது மண்டிகிட்டதாக சொல்வார்கள். அதன் பின்னால் நற்கருணையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை மறுத்து அத்தனை பேரும் அதை ஏற்றுக்கொண்டு வழிபட்டார்கள் என்று அவருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் கண்டுகொள்கின்றோம். பாந்தல் என்றிருக்கும் நற்கருணை என்பது எல்லா புனிதருடைய வாழ்விலும் ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக இருந்திருக்கின்றது. அவர்கள் புனிதத்தை அடைவதற்கும் நன்னறியில் நடப்பதற்கும் நற்கருணை அடிப்படையாக இருந்தது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆயர் ஃபுல்டன்ஷின் அவர்கள் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்றவர். அந்த ஆயர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ நம்பிக்கையில், கிறிஸ்தவ வாழ்வில், குருத்துவ வாழ்வில் வளர்வதற்கும் ஆழப்படுவதற்கும் நற்கருணை முன்னால் நான் ஒவ்வொரு நாளும் செலவழிக்கின்ற அந்த ஒரு மணி நேரம்தான் எனக்கு துணையாக இருந்தது என்று சொல்வார். ஆக குருக்களும் இறை மக்களும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நற்கருணை முன்னால் மணித்துளிகளை செலவிட கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவர் தருகின்ற ஒரு படிப்பனையாக இருக்கின்றது. பாந்தனே, இப்படிப்பட்ட ஒரு நற்கருணைக்குத்தான் நாம் விழா இருக்கின்றோம். ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தத்தினுடைய விழா.
ஏனென்றால் இது நம்முடைய வாழ்வுக்கு மிக மிக அடிப்படையான அடிப்படையானது. என்னுடைய உடலை ஒன்று என்னுடைய இரத்தத்தை குடிப்பவன் நிலை வாழ்வை கொண்டுள்ளான். இதுதான் இன்றைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள். ஆக ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் உட்கொள்ளும் வழியாக நாம் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்கின்றோம். ஒரு புதிய சமூகமாக உருமாற்றம் பெறுகின்றோம். ஆண்டவர் நமது மத்தியிலே உணவாக வருகின்றார். கிறிஸ்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுப்பதன் ஒரு அடையாளமாகத்தான் கல்வாரியிலே தன்னையே அர்ப்பணிப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த கல்வாரி திருப்பலியைத்தான் ஒவ்வொரு திருப்பலியின் பொழுதும் மீண்டும் மீண்டுமாக நாம் நிறைவேற்றுகின்றோம். இதன் வழியாக நற்கருணை ஆண்டவரை நமது உள்ளத்தில் ஏற்று அவராக நான் மாற, அவராக நாம் மாற முயற்சி எடுக்க வேண்டும். கிரேசின் பாங்கிலே ஆண்டவர் உணவாக நமது மத்தியிலே இருக்கின்றார், உணவாக நமது மத்தியிலே வருகின்றார் என்றால் நாம் ஊட்டம் பெறுவதற்காக. எனவேதான் அதே ஆயர் புல்டன்ஷின் அவர்கள் சொல்வார்கள், ஆண்டவர் பிறந்த பொழுதே உணவாகத்தான் பிறந்தார். எனவேதான் அடையாள முறையில் அவர் தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டார். மாடுகள் உணவு உண்கின்ற தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார் என்றால் இவர் மக்களுக்காக உணவாக வந்தார் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் என்று சொல்லுவார். ஆண்டவர் உணவாக வருகின்றார் என்றால் நாம் ஊட்டம் பெறுவதற்காக, நம் அருள் வாழ்வில் நாம் வளர்வதற்காக. எந்த ஒரு உணவையும் உண்ணுகின்ற பொழுது உடல் ஊட்டம் பெறுகின்றது. ஆனால் அந்த ஊட்டத்தை தருகின்ற சத்துக்களை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய உணவு நம் கண்ணுக்கு புலப்படுகின்றது. ஆனால் அந்த சத்துக்கள் நமக்கு கண்ணுக்கு புலப்படுவதில்லை. கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு சத்து, இரும்பு சத்து, இதெல்லாம் உணவின் வழியாக நம்மை சாருகின்றது. ஆனால் அவை கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனால் உடல் வளர்வதற்கு அவை தேவையாகின்றது. உணவாக வருகின்ற ஆண்டவரும் நம் கண்ணுப்புக்கு வெளிப்படையாக தெரிவதில்லை. ஆனால் அவர் நம்ம உள்ளுக்குள்ளாக நமக்கு ஆற்றலாக வலிமை கொடுக்கின்றவராக நம்மை மாற்றுகின்றவராக வருகின்றார் என்பதுதான் யதார்த்தம். சமீபத்தில் ஒரு அரசியல் தலைவர், காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள். இன்றைக்கு பத்திரிகையிலே அது வந்திருக்கின்றது. ஒரு அமெரிக்க அரசியல் தலைவரோடு அவர் உரையாடுகின்றார். வீடியோ மூலமாக உரையாடுகின்ற பொழுது அவர் சொல்கின்ற ஒரு வார்த்தை நாம் கவனிக்க வேண்டியது. இன்றைக்கு இந்திய மக்கள் மத்தியிலும் அமெரிக்க மக்கள் மத்தியிலும் சகிப்புத்தன்மை என்ற டிஎன்ஏ குறைந்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு டிஎன்ஏ தான் ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு கடந்து செல்கின்றது, குணாதிசயங்களை பரிமாறுகின்றது. ஆக இந்த சகிப்புத்தன்மை இன்றைக்கு நமக்கு இல்லாத பொழுது நாளைய சமுதாயத்தில் அதை நாம் காண்பது மிக மிக அரிது. ஆக சகிப்புத்தன்மை மிக்க ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். கிரேசல் பாங்கிலே இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகம் மட்டுமல்ல, ஒரு மனித சமுதாயம் நலத்தோடும் நல்ல குணாதிசயங்களோடும் வளர வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையானது நற்கருணை. இன்றைக்கு நல்ல குணாதிசயங்களுடைய டிஎன்ஏ நற்கருணை. இதை நாம் ஒவ்வொரு நாளும் பெறுகின்ற பொழுது இது எனக்குள்ளாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகின்றது. என்னை பண்பற்ற பக்குவப்பட்ட அன்பு நிறைந்த ஒரு மனிதனாக உருவாக்குகின்றது. இவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் உருவாகின்ற பொழுது ஒரு அன்பு கலாச்சாரம் மிக்க ஒரு மனித சமூகம் அங்கு உருவாகின்றது. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயமுடைய டிஎன்ஏ இருந்தால் நாளைய சமுதாயத்துக்கு நான் அதை கடத்துகின்ற பொழுது அந்த சமுதாயம் என்னை விட சிறந்த சமுதாயமாக, நம்முடைய சமூகத்தை விட சிறந்த சமுதாயமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே கிறிஸ்தவ பாங்கிலே இன்றைக்கு நற்கருணைக்கு நாம் விழா எடுக்கின்ற பொழுது இந்த நற்கருணையுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து பார்ப்போம். இந்த நற்கருணையை கொடையாக கொடுத்து இந்த நற்கருணையின் வழியாக நம்மோடு என்னாலும் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த நற்கருணை பழியில் நாம் பங்கெடுப்பதன் வழியாக, அதை உணவாக உட்கொள்வதன் வழியாக, மாற்றுப்பட்ட மனிதர்களாக, நற்குணம் கொண்ட பண்பட்ட பக்குவப்பட்ட மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு இந்த நாளில் இறைவனுடைய அருளை இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென்.